வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, யூனிட் ஃபைவ்ல இருந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனாக நம்ம முடிச்சிட்டோம். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி வந்து பேசிக்காக இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து நான் கவனிக்கிறேன், அதாவது ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிசம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம், அதை வந்து விட்டுட்டோம், அதை வந்து பின்னாடி கவனிக்கிறது ரைட்டா. அதை வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் யூனிட் போகலாம் ரைட்டா. மைக்ரோ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக முடிஞ்சு, அதில் ரெண்டு மூணு டாபிக் ஏன் நான் ஸ்கிப் பண்ணிட்டு நடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அதுக்கான வெயிட்டேஜ், மைக்ரோ ப்ராசஸருக்கான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருந்தால் அது எது எது சான்ஸ் இருந்துச்சோ அதை மட்டும் நம்ம வந்து இம்பார்ட்டன் நடத்தியாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு மெமரி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது போக அட்ரஸ் அந்த மெமரி ரிஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நம்ம போட்டு நாலு வீடியோமே வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இது, தயவு செஞ்சு போய் பாருங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு அந்த நம்ம நோட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம், புக்கும் போட்டிருக்கோம், தயவு செஞ்சு ரைட் பண்ணி பாருங்க ரைட்டா. ஒன்று ரெண்டு மார்க்கே நம்ம ஏன் விடணும் அதே பார்த்துங்க ரைட்டா. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸில் பேசிக் ஐடியாஸ், லோரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துலாம் ரைட்டா. ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன டாபிக்காக டக்குனு முடிஞ்சுட்டா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, எல்லா வீடியோ லைக் பண்ணி விடுங்க. ஏன் லைக் பண்ணி விடுச்சுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ 60 பேர் பார்க்குறீங்கன்னா 60 லைக் வரமாட்டேங்குது. அதை என்ன பண்ணுங்க, நம்ம போகிற வீடியோக்கு நீங்கள் உங்கள்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் லைக் மட்டும் தான். சரி, லைக் பண்ணி விடுங்க. சரி, என்ன பண்ணும் ஏதோ சதவீதம் இருந்தால் கமெண்ட் போட்டு விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியாஸ். அப்போ ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸில் பேசிக், இப்போ ரிலேட்டிஸ்டிக்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரிலேஷன் பிட்வீன் டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ பேசிக் ஐடியாஸில் ஃபர்ஸ்ட் கான்செப்டில் மூணு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ், டைம் அண்டு மாஸ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபார் தி ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸில் ரைட்டா. நம்ம யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி எது எதுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எ ஃபோட்டான், ஃபோட்டான் பார்ட்டிகல், தட் இஸ் லைட் ரேஸ், லைட் வேவ், தட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மட்டும்தான் தட் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி என்ன, சிஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் ரைட்டா. இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் தி யூனிவர்ஸ் ரைட்டா. யூனிவர்ஸ்னா பூமியோட வேகம் கிடையாது, நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வெலாசிட்டி எதுக்கு உண்டு அப்படின்னு லைட் பாடி, தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரைட்டா. அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ இல்லாட்டி நியூட்டன் மெக்கானிக்ஸோ இல்லாட்டி வடவடிஸ் எது பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சியோட கம்மியான வெலாசிட்டியில் தான், தட் இஸ் கம்மியாக இருக்கும் ரைட்டா. அப்போ எப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இது சியோட வெலாசிட்டியோட கம்மியாக இருக்கிறது தான். அப்போ நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸில் சியோட சேர்த்து பார்க்க போகிறோம். அந்த ரிலேட்டிவ் என்னது, இந்த வெலாசிட்டியை ஃப்ளைட்டோட கம்பேர் பண்ணி மற்ற ஆப்ஜெக்டோ மாஸோ பார்ட்டிகளோட வெலாசிட்டி கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறது தான் ரிலேட்டிஸ்டிக் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மோஷன் ஆஃப் தி பார்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் வாட் எவர் இட் இஸ் ரைட்டா. சரி, அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மாஸ், டைம் அண்டு ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த புக்கு உங்களுக்கு இருக்கான்னு தெரில, இந்த இது வந்து உங்களுக்கு நோட்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன், அதை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிங்க ஐட்டா. மறக்காம தேசம் இந்த ரிவியூ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நோட்ஸை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கங்க ஐட்டா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாஸ், டைம், ஸ்பேஸ் எல்லாம் வந்து இன்வேரியன்ட் ரைட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வேரியன்ட் ஆகும் ஐட்டா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பாருங்க, மாஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி தர்சியா, த மாஸ் ஆஃப் தி பாடிஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி வெலாசிட்டி ஆஃப் இட்ஸ் மோஷன், தட் இஸ் மாஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆஃப் மோஷன் சரியா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். எனக்கு மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா டிசி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ரைட்டா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது ரெடி வேரி ஆகுதுன்னு என்ன மீனிங், கன்வெர்டன்ட் எனர்ஜி அதெல்லாம் நமக்கு வந்து இப்போ வராது. ஸ்பெஷல் தியரி ரிலேட்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் எனர்ஜி கன்வர்ஷன் எல்லாம் வரும் ரைட்டா. அப்போ என்னது, மாஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி மோஷன் ரைட்டா, நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி மோஷன், வெலாசிட்டி தட் நாட் தி மோஷன் தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் மோஷன், வெலாசிட்டி ஆஃப் மோஷன் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, டைம், ஸ்பேஸ், மாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சலூட் அண்ட் இன்வேரியன்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தட் இஸ் இன்வேரியன்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஃபர்தராக உள்ளே போக முடியும். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வாட் இஸ் மீன் பை தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், த ஃப்ரேம் ஆஃப் அப்படி கிடையாது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பார்ட்டிகல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல் ஒரு ஆப்ஜெக்ட் வாட் எவர் இட் இஸ் இருக்குன்னா அதாவது மென்ஷன் பண்ண என்ன எதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், அலாங் எக்ஸ், ஒய், இசட், அதாவது மூணு ஆக்சிஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இப்படி இந்த பார்ட்டிகல் இங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்,
x y z அப்ப x பாயிண்ட்ல இருந்து x பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் y பாயிண்ட் என்ன சொன்னா x பாயிண்ட் இங்க இதுல வராது x பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் y பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் z பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் அப்படினு நம்ம வந்து மென்ஷன் பண்ணதுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா தட் இஸ் எ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது வந்து என்ன ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து நான் குறிச்சிருக்கேன் இது பத்தின சின்ன பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இங்க பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஒரு பாயிண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி த்ரூ தி கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தட் இஸ் எ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது x y r z தட் இஸ் எ நதிங் பட் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன் இனிஷியல் ஃப்ரேம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா x y z நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இது மூவிங்ல இருந்து அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து மூவிங் பார்த்தீங்கன்னா x y z அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம் இதுல வந்து சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அப்சர்வர் ஓ அப்படிமா ரைட் இதே இது மூவிங்ல இருந்துச்சுன்னா ஓ டேஷ் தட் இஸ் அப்சர்வர் இன் மூவிங் அப்படின்னு இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்க இனர்ஷியல் ஃப்ரேம் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தட் இஸ் ஆக்சலரேட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டர் ஃப்ரேம்ஸ் ஆர் கால்ட் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்போ ஆக்சலரேட்டர் ஃப்ரேம் இஸ் கால்ட் இஸ் நான் இனர்ஷியல் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமானது அப்ப அன் ஆக்சிலேட்டர்னா தட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் இனர்ஷியல் ஆர் கலீலியன் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உண்மையோட கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு எது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இதே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக்சிலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கரெக்டா அப்போ நம்ம அது மூவ் ஆகிட்டு அர்த்தம் அப்போ என்ன அப்போ என்ன அர்த்தம் இது அப்போ இனிஷியலாக இல்லை ஸ்டேட்டிக்கே இல்லைன்னு அர்த்தம் அப்போ நான் இனிஷியல் ஃப்ரேம் அப்போ இது அன் ஆக்சிலேட்டர்னா இது ரிசெக்ட் ஸ்டேட்டிக்காக அதுவும் கான்ஸ்டன்டாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் கிடைக்காது ரைட்டா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா நோ ஆக்சிலரேஷன் அப்போ அப்படி அன் ஆக்சிலேட்டர் ஃப்ரேம் இஸ் நத்திங் பட் இனிஷியல் ஃப்ரேம் ஆர் தி கலீலியன் ஃப்ரேம் அப்படிவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி நெக்ஸ்ட் பாருங்க நியூட்டனியன் ரிலேட்டிவிட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இதை வேணால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது நியூட்டனியன் ரிலேட்டிவிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா கலீலியன் ஃப்ரேம்ஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் வேணும் கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள் தட் இஸ் என்ன பார்த்தீங்க கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க சரி அப்போ பாருங்க நம்ம ரெண்டு ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் இன்னொன்று நான் இனர்ஷியல் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இஸ் நதிங் பட் இது வந்து மூவிங்ல இருக்குன்னு அர்த்தம் ரைட் அது வந்து மூவிங்ல இருக்கு இது வந்து ஸ்டேட்டிக்காக இருக்குது சரி இனர்ஷியல் ஃப்ரேம் இது வந்து பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வந்து மூவிங்ல இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா அப்போ என்ன பண்ண போறோம் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்போ கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்ன குவான்டிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா நாட் ஓன்லி கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே லோரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்சோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ மூணையும் அப்போ ஸ்பேஸ் டைம் மாஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்போ மாஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஒன்று இஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று அதனால நம்ம அதை கண்டுபிடிக்க போறது இல்லை அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் அண்ட் தி டைம் அப்போ டைம் இந்த மூணையுமே வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ரைட்டா அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இதோட வெலாசிட்டி எப்பவுமே ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டோம் தி வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் ஃபார் ஃபார் லெஸ் தென் 1 சாரி சி அப்ப ஃபார் ஃபார் லெஸ் தென் சி அப்ப என்ன மீனிங்னா இப்ப வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் இன் தி ஃப்ரேம் அப்ப கம்பேர் பண்ணும்போது அதாவது சியோட கம்பேர் பண்ணும்போது ஃபார் ஃபார் லெஸ் தென் அப்படினா ரொம்ப கம்மியான வெலாசிட்டி இருக்கும் ரைட்டா சரி நெக்ஸ்ட் பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பாருங்க தி இஸ் எ கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் x dash is equal to x minus x vt ரைட்டா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் vt அது என்ன vt அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கலீலியன் அப்போ கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல x எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஆகுது டிஸ்பிளேஸ்மெண்ட் போது அது சேம் டிஸ்டன்ஸ்னா ஸ்கேலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வெக்டார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம் தட் இஸ் ஸ்கேலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ் இங்கே இருந்து அதாவது
இந்த பாயிண்ட் பாயிண்ட் ஓல இருந்து இனிஷியல் ஃப்ரேம் பாயிண்ட் ஓல இருந்து அப்சர்வர் ஓல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ் எக்ஸ். அப்போ இந்த நான் இனிஷியல் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இனிஷியல் என்ன சொல்லுது இந்த மூவிங் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதில் ஓ டேஸ்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஸ் எடுத்துக்கோ டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க விடி அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிலேஷன் பிட்வீன் தி எஸ் எஸ் விடி அப்படின்னா என்ன எஸ்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் விங்கிறது வெலாசிட்டி டீன டைம் ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும் அப்போ நம்ம வெலாசிட்டி எஸ் விசி குவாலிட்டி வி பை டி ரைட்டா சாரி எஸ் பை டி ரைட்டா. அப்போ எஸ்ங்கிறது என்னது திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கும் டிஸ்டன்ஸ்னா ஸ்கேலார் ஸ்கேலார் குவாலிட்டி. அப்போ எக்ஸ் எக்ஸ் விசி குவாலிட்டி எக்ஸ் பை டி நமக்கு என்ன தேவை எக்ஸ் தேவை. அப்போ எக்ஸ் என்ன பண்ணலாம் எக்ஸ் இஸ் குவாலிட்டி விடி ரைட்டா. அப்போ இங்கிருந்து இந்த ஃப்ரேம்க்கு என்ன எடுத்துக்கிறோம் விடினு நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா. விடினு எடுத்துக்கிறோம் சார் இந்த இதில் இதுவரைக்கும் விடி இது வரைக்கும் விடி ரைட்டா. அப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ பாயிண்ட் ஓல இருந்து ஓடாஸ்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா விடி தட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது விடி நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கழிக்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி வி அண்ட் டி ரைட்டா. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் வி எக்ஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி. அப்போ என்ன இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கழிக்க என்ன பண்ணுவோம் விடி கழிக்கும் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் கவனிங்க இப்போ ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஒய் இசட் டேஸ் ஈக்குவல் டு இசட் அண்ட் டி டேஸ் ஈக்குவல் டு டி. ஏன் மற்றதில் கான்ஸ்டன்டாக இருக்கும் பாருங்க மற்றதில் கான்ஸ்டன்ட் நசிங் பெரிய கான்ஸ்டன்ட் வேறு வேரியபிள் ஏன் வரும்னா ஏ பார்ட்டிகல் பி மூவிங் அலாங் ஒன்லி அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒன்லி. அப்போ ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ் அண்ட் டி பார்த்தீங்கன்னா இது வேரி என்ன பண்ணுறது அந்த இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் மூவ் வரணும் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து ஒய் தான் ஒய் அப்படியே தான் இருக்குது இஜெட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க இசட் அப்படியே தான் இருக்குது டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் டி ரைட்டா. அப்போ டி டேஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரேமில் எஸ் டேஸ் அப்படிங்கிற ஃப்ரேமில் டீங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இங்கே இருக்கக்கூடிய டைம் ரைட்டா. இதான் பார்த்தீங்கன்னா கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் நம்ம ரொம்ப முக்கியமானது கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். சரி இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஸ் டேஸ் டு தி எஸ் வில் பி எ சேம். அப்போ என்ன பாருங்க அப்போ நம்மளுக்கு என்ன தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் எ கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி இன்வர்ஸ் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கொண்டு வரும். அப்போ என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸ் பிளஸ் விடி ரைட்டா. அப்போ இது வந்து அப்படியே வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய் டேஸ் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் டேஸ் டிஸ் ஈக்குவல் டு டி டேஸ் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அக்ஸலரேஷன் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ தட் இஸ் இந்த அக்ஸலரேஷன்ஸ் ஆஸ் மெஷர்டு பை தி டூ அப்சர்வர்ஸ் இந்த டூ ஃப்ரேம்ஸ் ஆர் தி சேம் ஸ்கேன்ஸ் அக்ஸலரேஷன் இஸ் இன்வேரியன்ட் என்றது கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அக்ஸலரேஷன் ஏ இஸ் இன்வேரியன்ட் இன்வேரியன்ட் அண்டர் Galelian transformation. அப்போ acceleration is invariant under the Galelian transformation. முக்கியமான பாயிண்ட் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டி ரெண்டு வகை இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ரெண்டு இருக்கு ரைட்டா. சரி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யார் ப்ரப்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நமக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு ரைட்டா. சரி என்னைக்கு பாருங்க 1905 ரைட்டா 1905 பார்க்கும்போது ஒரு ரெண்டு பாசிட்டிவ்ஸ் பார்க்கறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாருங்க. ஒன்றாவது பாசிட்டிவ் பாருங்க த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் தி சேம் இன் ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் பாயிண்ட் பாருங்க த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் இன் தி ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இன் சாரி இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் தி சோர்ஸ் அண்ட் தி அப்சர்வர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி அப்போ இந்த இப்போ நமக்கு என்ன தெரியும் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் இன் ஆஃப் எஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் எங்கே ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அக்கார்டிங் டு தி ஐன்ஸ்டீன். பட் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கோம் கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கலீலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் இஸ் எ வேரியபிள் ரைட்டா. வேரியபிள்னா ஒவ்வொரு இடத்துக்கு அது ஸ்பேஸை பொறுத்து மாறிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டை உடச்சி வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன ஒரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன் திஸ் ஐன்ஸ்டீன் ரைட்டா. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா
The velocity of light is not constant under the Galilean transformation. அதாவது constant in the special theory of relativity, that is Einstein in this, the motion of, இங்கே அதாவது special theory of relativity பொருத்தமட்டில் வந்து, that is a constant உண்ணே, Galilean transformation, Newton's mechanics பொருத்தமட்டில் என்னது, C is a variable உண்ணே, that is a not constant, அப்படி இன்னும் தெரிஞ்சுக்குலாம் ரேடா, இல்லை நம்பரம் முக்கியமான உண்ணே, இது வந்து basic ideas தான் நம்ம next classல இருந்து Lorentz transformation equation வந்து derive பண்ணி கொண்டு வரலாம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படி நம்ம வந்து final results பார்க்கலாம் அப்படி length contraction இதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் மறக்காம லைக் பண்ணி விடுங்க அது நமக்கு ஷேர் பண்ணி விடுங்க.